ஹாய் ஒரிவான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோஸ்வாலஜி டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும் ஓகேவா பயாலஜியில் ஸோ அந்த சுவாலஜியில் ஃபஸ்ட் சாப்டரோட ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் விச் மீன்ஸ் அந்த அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன அப்படிங்கிறதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சேர்த்து ஸோ ஸோ தட் இந்த லெசனை நீங்கள் ஒரு வீடியோவில் இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் படித்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் ஒன் ஷாட்டில் உங்களுக்கு முடிஞ்சிடும் ரொம்பவே சின்ன லெசன் ஸோ இது மாதிரி அப்கமிங் டேஸில் நம்ம வந்து எல்லா லெசனுக்கும் நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை

கேமேட்ஸ் எனது மேலுக்கு வந்து ஸ்போம் ஃபீமேலுக்கு வந்து ஓவா ஓகேவா ஸோ இதை தான் நம்ம ஏ அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம் ஸோ ஜஸ்ட் ஒரு நம்ம காமனாக தெரிஞ்ச டெஃபினேஷன் தான் இது எல்லாமே ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏ செக்ஷுவல் எல்லாமே டெலிட்டட் ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் ஓகே ஸோ இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஆனது அந்த ரீப்ரடக்ஷன் இன்வால்ஸ் பை த தனது ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமெட் இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு தான் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்ன தெரியணும் ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க டெஃபினிஷன் ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபெர்டிலைசேஷேஷேஷேஷேஷன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ டெஃபினிஷன் என்னது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன்வால்ஸ் அஃபியூஷன் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸ் அதாவது மெயில் கேமேட் அப்படிங்கிறது என் டி ஹாப்ளாய்டு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் டிப்ளாய்டு அப்படின்னா டூ என் ஹேப்ளாய்டுனா என் ஒன்னே ஒன்று இருக்கும் டிப்ளாய்ட்னா டூ என் சரியா டை அப்படின்னா ரெண்டு ஸோ அது மாதிரி ஹேப்ளாய்டு மெயிலோட கேமெட்ஸ் வந்து ஹேப்ளாய்டு ஃபீமேலோட கேமெட்ஸ் ஹேப்ளாய்டு ஸோ என் என்ன சேர்ந்து ஒரு டூ என் டிப்ளாய்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நோட் ஸ்பெஷலைசேஷன் அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் அ டிப்ளாய்டு ஜைகோட் இதை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஜின் கேமி அப்படின்னாலும் அதே தான் ஹேப்ளாய்டு வந்து ரெண்டு சேர்ந்து டிப்ளாய்டாக மாறும் ஓகேவா அது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கேமெட்ஸ் ஃபியூசன் ஆகுது விச் மீன்ஸ் ஜாயின் ஆகுது ஸோ அதை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா அந்த ஃபியூஷன் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டேக்ஸ் ப்ளேஸ் அவுட்ஸை த பாடி பாடிக்கு வெளியே ஃபெர்டிலசேஷன் நடந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபர்ட்டிலைசேஷன் பாடிக்கு உள்ளே ஃபெர்டிலசேஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷேஷேஷேஷேஷன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜின் கேமி இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ஃபைமார் கொஷின் இந்த இருக்கா டிஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜின் கேமி ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபைமார் கொஷின் இது கீழே என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ அது எல்லாமே என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபஸ்ட்டு ஆட்டோ கேமி என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஆட்டோ கேமி அப்படின்னா மெயில் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் செல் ஆர் சேம் ஆர்கானிசம் அந்த போத் கேமட் ஃபியூஸ் டுகெதர் அதாவது சின் கேமினாலே ரெண்டு கேமட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ ரெண்டு கேமெட்ஸ் என்னெல்லாம் வேணும் மேல் கேமட்ஸ் வேணும் ஃபீமேல் கேமெட்ஸ் வேணும் ஸோ ரெண்டு கேமட்ஸுமே ஒரே பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு அது ரெண்டு ஃப்யூஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோ கேமி ஆட்டோ அப்படின்னா ரெண்டுமே சேம் பாடியில் ரெண்டு கேமெட்ஸுமே சேம் பாடியில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அது ரெண்டு ஃபியூஸ் ஆகிறது வந்து ஆட்டோகேமி எக்ஸோகேமி அப்படின்னா ரெண்டு கேமேட் ஃபே மேல் கேமேட் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து வந்து அது ரெண்டு ஃப்யூச் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸோ கேமி கேமி அப்படின்னா லோயர் ஆர்கனிசம் த என்டையன் மெச்சூர் ஆர்கனிசம் டூ நாட் ஃபார்ம் கேமெட்ஸ் அதாவது ஒரு ஆர்கனிசம் வந்து கேமேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அந்த ஆர்கானிசமே கேமட்டாக ஃபங்க்ஷன் ஆகி ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஹோலோ கேமி கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது அந்த ஆர்கானிசம் ஆனால் அந்த ஆர்கானிசமே கேமெட்ஸாக ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் ஆகும் ஓகேவா அது வந்து ஹோலோகாமி நெக்ஸ்ட் ஃபீடோகேமி ஃபீடோகேமி இஸ் இந்த செக்ஷுவல் ரீப்ரக்ஷன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இமிடியட்லி ஆஃப்டர் அதாவது ரெண்டு யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் கேமி ஓகேவா நெக்ஸ்ட் மீரோ கேமி அப்படின்னா த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் ஓகேவா ரொம்ப சின்ன சைஸ் வந்து சின்ன சைஸான டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் வந்து ஒன்று சேரதுக்கு பேர் மீரோகாமி ஐசோ ஐசோனா சேம்னு அர்த்தம் ஸோ கேமி அப்படின்னா the ஃப்யூஷன் ஆஃப் morphological அண்ட் physiological ஐடென்டிக்கல் கேமேட்ஸ் வெரி important இந்த வர்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் same அப்படின்னா சேம் கேமேட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஸ் ஆகிறது ஐசோகேமி ஆனைசோகாமி அப்படின்னா டிஸ்சிமிலர் டிஃப்ரெண்ட்டான gametes வந்து ஃப்யூஸ் anisogamy okay ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஆட்டோகேமி ஹோலோகாமி யானைசோகம் ஐசோகம் எல்லா ஹெட்டிங் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காஞ்சிகேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா காஞ்சிகேஷன் கேட்பாங்க ஸோ காஞ்சிகேஷன் அப்படின்னா இட்ஸ் அ டெம்பரரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசீஸ் ஒரு ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து டெம்ப்ரரி ஒரு தற்காலிகமாக ஒன்று சேர்ந்துருக்குது ஓகேவா ரெண்டு ஒரே வகையை சேர்ந்த ஸ்பீசிஸ்னால் ஒரே வகையை சேர்ந்த ரெண்டு உயிரினங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டெம்ப்ரவரியாக ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் இந்த காஞ்சிகேஷன் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஓகேவா பேக்டீரியா இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அப்படி ரெண்டு ஒன்று சேர்ந்துருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா தே எக்ஸ்சேஞ்ச் செட் இன் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல் அதோட ரெண்டு டிஎன்ஏ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் இதுக்குள்ளது அதுக்கும் அதுக்குள்ளது இதுக்கும் டெம்ப்ரவரியாக சேஞ்ச் பண்ணிக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் காஞ்சிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஸோ ஃபேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் வந்து இதுவும் ஒரு இம்பார்டன் மார்க் கொஷின் ஸோ இப்போ நான் சொன்ன கொஷின்ஸாக என்னென்னு பார்த்துக்கோங்க அந்த அஞ்சு சின்காமிக் டைப்ஸ் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் காஞ்சிகேஷனாக என்ன நெக்ஸ்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஸோ ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஜூனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஓகேவா அப்படின்னா என்ன இட்ஸ் அ பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பர்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப் டூ ரீப்ரடக்ட்டிவ் மெச்சூரிட்டி ஒரு பிறந்ததுலேருந்து ரீப்ரடக்டிவ் மெச்சூரிட்டி வர வரைக்கும் இருக்க ஸ்டேஜ் வந்து நம்ம ஜூனைல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ட்டிவ்வ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ் கொஞ்சம் நம்ம வயசானவன மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரடக்ட்டிவ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் லாஸ்ட் இதெல்லாம் அது வரைக்கும் கேட்டுவிட்டு நீங்கள் இதுக்கு வந்துடலாம் டேரெக்டாக சென்ஸ் அண்ட் ஃபேஸ் அப்படின்னா பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்ட்டிவ் ஃபேஸ் வென் டீ ஜென்ரேஷன் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற அந்த வயசான காலத்தில் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் சென்ஸ் அண்ட் ஃபேஸ் அப்போ அப்போ மூணு ஸ்டேஜ் இருக்குது ஜூவினைல் ஃபேஸ் அப்படின்னா நம்ம வளர்ந்ததுலேருந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வரைக்கும் வருது ரீப்ரொடக்ட்டிவ் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஸ்டேஜில் அப்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு நம்ம கேப்பபுளானவொன்னே அந்த வர ஸ்டேஜ் வந்து ரீப்ரொடக்டிவ் சேட் ஃபேஸ் அதுக்கப்புறம் சென்ஸ் அண்ட் ஃபேஸ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சு நம்மளோட அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் இருக்கிற ஃபேஸ் வந்து சென்ஸ் அண்ட் ஃபேஸ் ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீமார்க் கொஷின் நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் ஃபைவ் மார்க் கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்தினோஜெனிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தினோனிசிஸ் ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க அந்த டெஃபனிஷன் அதோட வெறும் டைப்ஸ் மட்டும் கேட்டால் த்ரீ மார்க் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னால் ஃபைவ் மார்க்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது என்ன படிச்சிக்கணும் ஓகே ஸோ பார்த்தினோஜெனசிஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்ட்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்வுட் ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமலே ஒரு எக் வந்து ஒரு ஆர்கானிசமாக மாறுச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் பார்த்தனோஜனிசஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் என்னது ரெண்டு கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகாமல் ஒரு உயிரினமாக மாறுறதுக்கு பேர் பார்த்தனோஜனிசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ரெண்டு டைப் இருக்குது நேர நேச்சுரல் பார்த்தனோஜினிசஸ் ஆர்ட்டிஃபிஷியல் ஸோ நேச்சுரல் அப்படின்னா இன் செட் என் ஆர்கானிசம் பார்த்தனோஜெனசிஸ் கம்ஸ் ரெகுலர்லி கான்ஸ்டன்ட்லி அண்ட் நேச்சுரலி நேச்சுரலாகவே அது உடம்புக்குள்ளே அந்த பார்த்தனோஜனிசஸ் நடக்கும் ஸோ அது வந்து நேச்சுரல் பார்த்தனோஜனிசஸ் அந்த நேச்சுரல் பார்த்தனோஜெனிசஸ் மூணு டை மூணு டைப் இருக்குது அருகினோ டோக்கி அர்ஹினோ டைக் டோக்கி அதுக்கப்புறம் டைலோ டோக்கி அதுக்கப்புறம் ஆம்ஃபி டோக்கி அர்ஹினோ டோக்கி அப்படின்னா மேல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தனோ ஜன்சில் மேல்ஸ் மட்டும் உருவானாங்கன்னா அதுக்கு பேர் அரனோ டோக்கி நெக்ஸ்ட்டு ஃபீமேல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா டைலி டோக்கி அதுக்கப்புறம் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எந்த ஜெண்டரில் எக்ஸ் வந்து நம்ம பார்த்தனோ உருவானாலும் அதுக்கு பேர் தான் ஆம்ஃபி டோக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இது நேச்சுரல் நெக்ஸ்ட்டு இந்த நேச்சுரலில் மெயினாக நம்ம அது வந்து நேச்சுரலில் இந்த பாக்ஸ் வந்து மோர் டூனோ இது ஒரு டூ மார்க் மாதிரி கேட்பாங்க நீங்கள் இதை வந்து ஃபைவ் மார்க்ல எழுத வேண்டாம் பட் நேச்சுரலோட மெயின் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் ஓகேவா கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அந்த உட அந்த அனிமலோ ஹியூம் ஹனிமலில் வந்து பார்த்தனோஜெனிசஸ் மட்டும் ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் ஆனால் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜனிசிஸில் பார்த்தனோஜனிசிஸும் நடக்கும் ஃபெர்டிலைசேஷனும் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அது இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜனிசஸ் ஓகேவா இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபீடோஜெனிசி ஃபீடோஜெனிட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ் இல்லாட்டி ஃபீடோஜெனசிஸ் இது தனியாக டூ மார்க்கில் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே அட்டன் பண்ணலாம் ஸோ ஃபீடோஜெனெனெனசிஸ் அப்படின்னா அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் லார்வே ஓகேவா லார்வால் நடக்குது அதை நீங்கள் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியல் பார்ட்னோஜென்சிஸ் ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோர்ஜென்சிஸ் அப்படின்னா அன்ஃபர்டிலைஸ்ட் எக் இஸ் இன்டியூஸ்டு டு டெவலப் அதாவது பார்த்தோலஜென்சிஸ் நேச்சுரலாக நடக்காது நம்ம ஏதாவது வெளியேருந்து ஒரு இன்கிபிட்டார் கொடுத்து பார்த்தனாலஜன்சஸ் நடக்க வைப்போம் நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக வெளியேருந்து ஏதாவது கொடுத்து நடக்க வைச்சோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் அதுக்கு எக்ஸாம்பிள் அனிலிட் அண்ட் சேச்சுரின் எக்ஸ் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் லெசன் ஸோ ஃபஸ்ட் லெசன் நான் படிக்க சொன்ன கொஷின்லாம் இங்கே நான் சம்ரைஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் வந்து சின்கேமி அண்ட் ஃபெட்லைசேஷன் ஓகேவா சின்கேமி அண்ட் ஃபெட்லேஷன் ஃபெட்லைசேஷன் செகண்ட் கொஷின் ஃபெட்லைசேஷன் அண்ட் டைப்ஸ் தேர்ட் கொஷின் காஞ்சுகேஷன் காஞ்சிகேஷன் ஃபோர்த் கொஷ்ஷின் வந்து த்ரீ ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் பார்த்தோம் த்ரீ ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் ஃபிஃப்த் கொஷின் பார்த்தனோஜென்சஸ் இந்த அஞ்சு கொஸ்டின் நீங்கள் படித்தீங்கனாலே இந்த சாப்பிட்டர் எல்லாம் கவர் ஆயிடும் ஸோ எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் ஸோ மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ